கூட மாட கொஞ்சம் கூட உதவி பண்ணாம எப்ப பார்த்தால போனை வச்சு நோண்டிட்டே இருக்கிறது. இந்தா கொஞ்சம் துணி மணியை மடிச்சு போய் குறைஞ்சு போயிட மாட்டேன். எனக்கு மட்டும் அந்த நாலு கை நாலு காலம் முளைச்சிருக்கு. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாத்துருக்கேன், சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிருவோம். நான் அப்புறமா பேசுறேன். நல்ல விஷயம் பேசும்போது இப்படி முட்டத்து மொழி தூப்பிய அறிவு இருக்க உனக்கு? வரத்துக்கெல்லாம் நான் என்னங்க பண்ண முடியும்? வேலைக்காம கொடுக்காத சொத்த போடு. அக்கா இருக்காங்களோ என்ன? லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. யாரு? அடடா, வாங்க வாங்க. என்ன எருமையும் புள்ளியும் ஒண்ணா வந்திருக்கு, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லக்கா, மகளிர் மன்ற பணம் கொடுக்கலான்னு வந்தோம். அப்படியா? சரி சரிங்க. அக்கா மாமா இல்லையா? என்னடி மாமா பத்தி ரகசியமா விசாரிக்கிறேன் அக்கா? அச்சா சும்மா சொன்னேன். பாப்பா இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு ஊருக்கு வரா, அவளை கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காரு. என்ன விஷயம்? இல்லக்கா, எங்க வீட்டுக்காருக்கு ஒரே உடம்பு வலியா, அதான் ஒரு பாட்டில் இருந்தா வாங்கிட்டு வர சொன்னாரு. காசு வச்சிருக்கியா? ஆள் காசுல கழிச்சுக்கலாம். சரி இரு வர. இந்தா. சரிக்கா அப்ப நாங்க வர்றோம். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த தண்ணி நினைச்சிட்டு இந்த தண்ணிய பால கலந்துடாதடி. வாங்க அக்கா. எல்லாத்தையும் போட்டு எங்க போயிட்டானுங்க இவனுங்க? என்ன மாமா, ரெண்டு மூணு நாள் கடை பக்கம் ஆளே காணோம். ஊருக்கு போயிருந்தேன், கடையில ஆப்பு சாப்பிடுற ஏக்கத்துல ஓடியாந்துட்டேன். நம்ம கடையில 9 மணிக்கு மேல ஆப்பு இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன இருக்குதோ சொல்லு. சொல்லவே இல்ல மாமா, நீ சாப்பிடுங்க. வாங்க குழந்தைநாரே, எல்லாரும் என்ன பாக்கும்போது நீங்க என்ன அங்க பாக்குறீங்க? இல்ல தாச்சி, பசங்க இருக்காங்களான்னு பாக்கலான்னு வந்தேன். அவங்க எங்க போக போறாங்க? எங்க சுத்தியும் இங்கதான் வரணும். இந்தாங்க டீ குடிங்க. என்னது இங்க இருக்க? அவ வேற பல்ல கட்டிக்கிட்டு இருக்கா? டேய், அப்ப கடைக்கு சொந்தக்கார வந்துட்டான்டா, இப்ப போயிட்டு அப்புறம். டேய் தம்பி, உன் கூட்டாளி புள்ள அங்க நிக்கிறாங்க, நீ இங்க நிக்கிற. வாழத்தோப்புல நான் வரேனே. அப்பா சரி, நம்ம இந்த ஆபரேஷனை எங்க எப்போ எப்படி பண்ண போறோம்? என்ன பண்றாங்க? குட், இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்கீங்க. ஆமா, வாழத்தோப்புல வந்திருக்கோம். நீ போ சொல்ல விடுறா. மச்சான் நீ சொல்றா. என்னாச்சு? மறந்துருச்சு. எங்கே விட்டேன்? ஆப்ரேஷனில் விட்டேன். சொல்லி முடிக்கிற வரைக்கும் வாயை திறந்த. வாயில் ஆப்ரேஷன் பண்ணிடுவேன். விஷயத்துக்கு வருவோம். எங்கே எப்போ எப்படி பண்ணுன்னு நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு மச்சக்காரிக்கு தெரியக்கூடாது. ஏண்டா? ஏன்னா அவன் சாதாரண சரக்கையே சப்பு கூட்டி சாப்பிடுவான். மிலிட்ரி சரக்குன்னா மிச்சம் வைக்கவே மாட்டான். புரியுதா? அப்புறம் நம்ம முக்கிய மூணு காரணம் போட்டாலும் முழங்கால் தான் வலிக்கும். புரியலையே. உனக்கு புரியாததே நல்லது. மச்சக்காலடா, மச்சக்கால சவுண்டு மாதிரி தெரியுது. சத்தத்தை வச்சு எப்படி மச்சக்கால கண்டுபிடிச்சா?
ஏய், எல்லாரும் எங்க இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு தெரியும். மரியாதையா வந்துறீங்க. எருமை ஏரோப்ளேன் ஓட்டுதுன்னு ஏறி போனீங்க, அப்புறம் எல்லாருக்கும் எமலோகம் தான், பாத்துக்குங்க. ஏய், தனியா போறதுக்குலாம் ஒரு தைரியம் வேணும்டா. சத்தமா பேசாங்க கேட்டீங்களா? மூப்ப முடிச்சு வந்துட்டான் பாரு. வெள்ளையும் சொல்லியுமா எங்க கிளம்பிட்டீங்க? ஏ, ஒண்ணு கவனிச்சா நம்மள வெள்ளன்னு சொல்றான். இதை மட்டும் கரெக்டா சொல்லு. எதுக்கு அவன் அடிக்கிற? அது வேற விஷயம். அது இருக்கட்டும், உன் விஷயம் என்ன சொல்லு. ஒண்ணு பாக்க. என்ன அது? ஒண்ணு பாக்கவா? யாரு கல்யாணம்? கல்யாணத்துக்கு இல்ல, கச்சேரிக்கு. டேய், கிள்ளி பாக்கணும்னு ஆசைப்படுங்க, அள்ளி பாக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன் நீ பாக்கும்போது நாங்க பாக்க கூடாதா? டேய், மச்சான் பாக்குறானா? மச்சான் ஆட்டமே வேறடா. வத்தலும் தொத்தலுமா பாக்குற உனக்கே இவ்வளவு பெருமையா இருந்தா, சும்மா பக்கவான பிள்ளைய பார்த்த எங்களுக்கு எப்படி இருக்கு? மச்சான் கண்ணுக்கு மாட்டாத அந்த மன்மதராணி யாரா? ஏ, அதான்டா மில்ட்டுக்கார மாவா. அவளா? அடச்சி, அவளை எப்பயோ பாத்துட்டா, அவ நல்லா இருக்க மாட்டாளே. ஏய் மாப்பிள, எப்போ பார்த்ததெல்லாம் கணக்கு இல்ல மாப்பிள. இப்ப பாத்துருக்கனா, பருவத்துல பன்னிக்குட்டி கூட பழுங்கி கணக்கா இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பேல்ல, அது வேற யாரும் இல்ல, இவதான் மாப்பிள. அத்தவராடா மாப்பிள, 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 நீ ஏன் மயங்கிட்ட? என்னடா ஆடச்சி, டேய், அவளெல்லாம் எப்பயோ பார்த்தாச்சுரா, அதை போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்க? என்னடா வீடு கட்டி விருந்து வச்ச மாதிரி சொல்ற? என்னடா சொல்ற? உனக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவும் வளரணும். திருச்சிக்கு போவேன்னு சொல்லுவேன்ல, எதுக்கு? இவளை பார்க்கத்தான். இல்லையே, நீ திருச்சிக்கு உங்க பாட்டிய பார்க்க போறதுன்னு சொல்லுவேன். மச்சான், அந்த பாட்டி தான் இந்த பாட்டி. இப்பதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், நல்லதான்னு சொன்ன, இப்ப முடிஞ்சு போச்சுங்கிற? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, பல பேரை பாக்குறோம்ல, அதான் சரியா ஞாபகம் இல்ல, நேர்ல பாக்குறப்ப தான் ஓ இவளோன்னு தோணுச்சு. ஓஹோ, இல்ல வணக்கம் ஐயா. என்ன முத்துசாமி, ரெண்டு பேருமா வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை? என் பொண்ணு முழுகாம ஆயிட்டாங்க ஐயா. உங்கள யாரோ ஒருத்தர் நம்ம ஊர் முத்துசாமி பொண்ணோட பேச்சுவார்த்தை வச்சிருந்திருக்கீங்க. எல்லாரும் தான் பேசிருக்கான், அதனால அந்த பொண்ணு இப்ப கர்ப்பமா இருக்கா. பேசுனா கர்ப்பமா? யார் என்னன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா மரியாதையோட கல்யாணம் நடந்துரும், அப்படி இல்லைன்னா மான மரியாதை போய் தான் இந்த கல்யாணம் நடக்கும். என்ன சொல்றீங்க? ஏங்க, நம்ம பையன் எதுவும் பண்ணிருப்பானோ? யாரு இவனா? இவனுக்கே அந்த அளவுக்கு புத்தி? ஏம்பிள இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். உண்மை எப்படி இருக்க மாட்டேன், இதுக்கு மேல ஏதாவது ஒன்னு பண்ணுவேன். தயாராரு, ரெண்டு பேருமே ஜெயில உட்காருவோம். ஏண்டி இவனுக்குள்ள யாரா இருக்கு? வேற யார பண்ணிருப்பாங்க? இந்த திருட்டு பசங்கள இருந்து யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருப்பான். மாப்பிள, நீ எதுவும்? டேய், நான் போய் இந்த புள்ளையெல்லாம் தொடுவனாடா? நீ போய் தொட மாட்டேன், வர வச்சுல தொடுவேன். நீ பல இடத்துக்கு போறவன், மறந்துருப்பியோன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. ஏய், புலி பசிச்சாலும் புல்ல திங்காது, யாருக்கு தெரியும்? ஏய் ஐயா, என்னடா உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க, எது வந்தாலும் இங்க சொல்லுங்க. ஐயா, நாங்க இந்த தப்பும் செய்யலையா? எங்க மூஞ்சிய பார்த்தா கூட தெரியல. என்ன திரும்பிட்டாரு? அப்ப அந்த பிள்ளைய வர சொல்லுங்க, நேர்ல வச்சு என்னன்னு கேட்டுருவோம். சாமே கூட்டு வாப்பா. அடப்பா, அவங்க இந்த பிள்ளைக்கே விடிய விடிய பேசினாங்க, யாரா இருக்கும்? இங்க நிக்கிறவங்கள யாருன்னு சொல்லுமா? ஐயா, 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 சத்தியமா நான் இல்லையா? ஐயா சுமாரா. நான் இல்ல, வேற யாரு? மூக்கு பெருசா இருக்கும் போது நினைச்சேன், நல்ல வேலை உன் வீட்டுல ஏத்த வேண்டிய வழக்கம் என் வீட்டுல ஏத்திருப்பாங்க. ஐயா தலைவரா, நான் எதுவும் பண்ணலங்க, அந்த பொண்ணு ஏதோ போய் சொல்றாங்க. நிறுத்துடா, செய்யக்கூடாத செஞ்சுட்டு நான் இல்ல, நீ இல்ல, இத்தனை பேர் முன்னாடி அந்த பொண்ணு உன்ன மட்டும் ஏன்டா கை கட்டுறா? மௌன இல்ல இல்லன்னு உன் குடும்பமே உறுதி அறியாம போயிடும். போடா போடா. என்ன
தாலி எடுத்து சரிங்க. ஏய் கொண்டு வாப்பா, கொண்டு போய் கொடு. ஏய் கட்டா தாலியா. சரி வெயில் நம்ம கல்யாணத்தை முடிச்சிட்டான். ஏய் இனிமே இவதான் உன் பொண்டாட்டி, இவளை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழிய பாரு. வேற ஏதாவது யோச உனக்கே தெரியும். வாங்க. ஏய் முதல்ல எருமை மட்டும் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து சார், எருமை எல்லாம் பிடிச்சு தண்ணிக்கு விடணும். அதுதான் உங்களுக்கு.